வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடையிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முக்கியமாக நம்ம பருப்பு எடுத்துக்கணும். இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், இதை கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் என்னென்ன போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. பாருங்கள், பருப்பு கழுவியாச்சு. இப்போ பருப்பில் வந்து 1/15 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கலாம். பூண்டு 1 8 9 பல் போட்டுங்க. சின்ன வெங்காயமும் 1 8 9 வெங்காயம் போட்டுங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி 3 தக்காளிங்க, இந்த சைஸ் 3 தக்காளி, இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், 1 சிட்டிகை போட்டுங்க. அவ்வளோதாங்க. இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி உருவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இதை நம்ம இதில் போட்டுடலாங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மேலே வர அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. ஊற்றி இந்த குக்கரை மூடி நம்ம 3 இல்லை 4 விசில் விடலாங்க. குக்கரை மூடி கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். 4 விசில் வரட்டங்க. 4 விசில் வந்துருச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு பருப்பு கீரெல்லாம். இதை நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். பருப்பு சட்டியில் மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டு நம்ம மத்து வச்சு கடைஞ்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாங்க. அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். 1 3 ஸ்பூன் ஆயில் விட்டுங்க. ஆயில் காயிட்டோம். ஆயில் காஞ்சிச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொடிட்டோம். கடுகு பொடியுது. இந்த டைமில் நம்ம 4 காட்சி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 சிட்டிகை பெருங்காய தூள் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் கிழி போட்டுக்கலாங்க. கரைஞ்சி வச்ச கீரையை இதில் போட்டுக்கலாங்க. பருப்பு ஊற்றிடுச்சு. இதுலேயே கொஞ்சம் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ அனல் வேகமாக வச்சு 2 கொதி வரட்டங்க. கொதி 2 வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முருங்கைக்கீரை பருப்பு கடையலுங்க.
இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றிங்க.